இந்த வீடியோவை வழங்குவோர் S23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்து ₹45 லட்சத்தை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். நம்ம நாட்டில் சார்மினார் சொன்னாலே ஹைதராபாத்தோட ஐகானிக்கான மானுமெண்ட் சார்மினார் தான் ஞாபகம் வரும். ஆனால் நம்ம ஊர் சென்னை சிட்டியில் சார்மினார் சொன்னாலே இட்ஸ் த பிரியாணி தான் மக்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆன் பிஹைண்ட் இட்ஸ் ஆஷோட பிரியாணி ஃபைட்ல பார்க்க போகிற பிளேஸு சார்மினார் பிரியாணி இந்த ராயப்பேட்டா. நான் தான் உங்கள் ஆர்ஜே இஸ்தாயத். வேற லெவல் ஆஃப் த பிரியாணி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் பாய் வந்து அவரே இனாகிரேட் பண்ணுறாங்க பிரியாணியை. இது நீங்கள் எல்லா தேக்சாக்கும் பண்ணுவீங்களா பாய்? ஆ, கண்டிப்பாக எல்லாம் தேக்சாக்கும் நாங்களாம். சூப்பர். நம்ம ஓனர் பாய் கை வச்சா தான் வந்து அந்த பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரா, ஏன்னா அவ்வளோ பாசம் அவ்வளோ லவ் கட்டுறாங்க போல இருக்கு. கொஞ்சம் அந்த பிரியாணியை பாருங்கள் மக்களே. அந்த வேப்பர் வரும்போது தான் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரியாணி. அப்படியே நல்லா வெந்திருக்கு சிக்கன் பிரியாணி இது. பட் இட் ட்ரூலி இஸ் ஸோ ஃப்ளேவர்ஃபுல். ஸ்மெல் பண்ணுறதுக்கே அந்த அரோமா வந்து அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பாருங்கள், ஆஹா, அந்த லெக் பீஸு நம்மளுக்காகவே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி ஒரு பிளேட் வந்து சாப்பிட்டாச்சு. இன்னொரு பிளேட்டு நம்ம மக்களுக்காக ட்ரை பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்ருக்கோம். வாங்க அது பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மக்கள் என்ன சொல்கிறாங்க டு ஆல் த பிஹைண்ட் வித் ஆஷ் பார்க்குற மக்களுக்கு, அது கூட தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு ஆன் பிரியாணி ஃபைடு சார்மினார் பிரியாணி ஸ்பெஷல். பாருங்க மக்களே, அந்த ஷைனை கொஞ்சம் பாருங்கள். அந்த பிரியாணியில் வர கொஞ்சம் ஷைனை கொஞ்சம் பாருங்கள். அடடடா. அண்ட் அவங்க வந்து அந்த லெக் பீஸ் போட்டிருக்காங்க. இது நாட்டுக்கோழி இல்லை, பட் லெக் ஹார்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கனோட சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெமி குவிக்லி ஜஸ்ட் ட்ரை வித் த ரைஸு. எப்படி இருக்குது டெக்ஸ்சர், எப்படி இருக்குது ஃப்ளேவர்ஸு, அதுதான் முக்கியம். பாலா இல்லா, ஆஹா, சிக்கன் பிரியாணினா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஜென்ரலாக சிக்கன் பிரியாணி பிளாண்டாக இருக்கும், ஆனால் இந்த சிக்கன் பிரியாணியில் வர ஃப்ளேவர்ஸு மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸ்லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. ஒரு ஜென்ரல் பிரியாணியோட ஸ்பைஸ் லெவல்லேருந்து கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஒன் போட்டானா எப்படி இருக்குது, அப்படி இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ளேவரான ஜூஸியான பிரியாணி தட் ஐ ஹவ் ஹேட். நாட்டுக்கோழி சிக்கனும் இந்த லெகான் சிக்கனும் பக்கத்து பக்கத்தில் வச்சானா டிஃப்ரென்ஸே தெரியாது, அவ்வளோ நல்லா வந்துருக்கு. அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் கொஞ்சம் உள்ளே பாருங்கள். ஆஹா, என்னோடய ஃபேவரெட் ஃபார் ஆல் த ஸ்கின் லவர்ஸ். இது உங்களுக்கு தான் டெடிக்கேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷே, இட்ஸ் த ஹரியாலி சிக்கன் சொல்கிறாங்க. பர்ஃபெக்டாக தந்தூரிக்குள்ளே போட்டு அந்த க்ரீன் மசாலா, இதுதான் ஹரியாலி சிக்கன். கொஞ்சம் பாருங்கள். அண்ட் இதுதான் அதோட பிரதர், கிளாசிக் குட் ஓல்டு தந்தூரி சிக்கன். த மோஸ்ட் டிஃபிகல்ட்டான டிஷ்ஷஸ் எது தெரியுமா? சாப்பிட்டு 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 இருக்கிற டிஷ்ஷஸ். தந்தூரி சிக்கன் எல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். என்ன வித்தியாசம் அதுதான் செக் பண்ண போகிறோம். பிரெஸ்ட் பீஸ் தந்திருக்காங்க. செம்ம. வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு 40 கடையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தந்தூரி சிக்கன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க போட்டிருக்கிற மசாலா டெஃபினட்டாக ஓன் ஸ்பைசஸ்ன்னு சொல்ல முடியும். ஓன் ஹோம் மேட் மசாலா அவங்க போட்டிருக்காங்க. அவங்களே மசாலா கிரைண்ட் பண்ணிட்டு போடுறாங்க போல இருக்கு. அந்த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த தந்தூரி சிக்கனில் இருக்குல்ல அந்த ஸ்பைசினஸ், அந்த அந்த பஞ்சோட அந்த ஒரு லைமி டேஸ்ட் இருக்குது, ஒரு புளிப்பு ஸ்லைட்டாக இருக்குது. ஜென்ரலாக பிரெஸ்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக மசாலா உள்ளே போகாது, ஆனால் இந்த தந்தூரி சிக்கனில் மசாலாவாக இருக்கட்டும் இல்லை இந்த பிரெஸ்ட் பீஸோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர். இப்போது ஹரியாலி சிக்கன் சொல்கிறாங்க. ஹரியாலினா ஹிந்தியில் க்ரீன் அர்த்தம். லெக் பீஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் பாருங்கள். பார்க்கலாம். சியர்ஸ் கைஸ். ஃப்ளேவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 10 செகண்ட் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், இட் இஸ் பர்ஸ்டிங் வித் ஃப்ளேவர்ஸ். வாய்க்குள்ளே போயிட்டு உங்கள் பிரெயினே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த டேஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், அந்த மசாலா எங்கே இருக்கும் போயிருக்கு பாருங்கள். உள்ளே வரைக்கும் போயிருக்கு, நல்ல மேரினேட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஹரியாலி சிக்கன் கூட இந்த சட்னி, க்ரீன் கலர் சட்னி தொட்ட
I like it. Super. Red, green, aragana biryani. Vanga, one piece. And price, sonna madri. Mutton biryani 120 la start agudhu. And chicken biryani vandu just 70 rupees. Just 70 rupees. Yoshi paringa 70 rupees. And a whole flavor samana meal. Yes, yeah, vayiru vandu bayana sandoshathula irukke. Pa, kandipa. நீங்க ஒரு பிரியாணி ஹண்ட்ல இருந்தீங்கன்னா சார்மினார் இஸ் அ பிளேஸ் தட் யூ கேன் நாட் மிஸ். ஒரு லெஜெண்டரியான ஒரு கிளாசிக்கான ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. தெரியும் இங்க வந்தானா நல்ல குவாலிட்டி சாப்பாடு, நல்ல டேஸ்ட் உள்ள சாப்பாடு, நல்ல ஃப்ளேவர்ஸுமான சாப்பாடு அண்ட் ஆல்சோ அமேசிங்கான சைட் டிஷ் இருக்கு. நம்பி வரலாம். சார்மினார் பிரியாணி ஒன்லி அட் ராயப்பேட்டா. எதுக்கு சார்மினார் பிரியாணி அடிக்கடி வரீங்க நீங்க? நான் வந்து வயிறுக்கெல்லாம் எந்த கெடுதலும் கிடையாது, நான் சூப்பராக பண்றேன். அது சார்மினார் பெஸ்ட் ஆஃப் பிரியாணி. சார்மினார் பிரியாணி சாப்பிட்டா ஒரு மன திருப்தி நிம்மதி கூட. இந்த மத்திய சென்னையில் இது பிரபலம். சார்மினார் பிரியாணினா அவ்வளோ ஃபேமஸ். அந்த பீஸ் எடுத்து சாப்பிடும்போது வெரி டேஸ்ட், வெரி பண்ணி. அந்த ரேட் பொறுத்த வரைக்கும் இங்கே ரேட் ரொம்ப கம்மி. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாகவே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 1 to 10 வந்து சார்மினாருக்கு வேல்யூ ஃபார் டேஸ்ட் சொல்லணும்னா 1 out of 10 எவ்வளோ? 10 மார்க்கே கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். 10 மார்க். 8.5 9 10 out of 10. ஒரு கடையோட சக்ஸஸ்க்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த ஓனர் அந்த டீம் இருக்கும். அதே மாதிரி ஓனர் அண்ட் டீம் இருக்காங்க. எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த கடை? ஆயிடுச்சு, ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சாச்சு. அலம்தெல்லாம் இப்போ நல்லபடியாக போயின்னு இருக்குது. கஸ்டமர் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க பாய், அது சொல்லுங்க. பிரியாணி அண்ட் தந்தூரி தான் நம்ம ஸ்பெஷல் ரெண்டு தான் அது. ஓகே. ஏன்னா பிரியாணியில் ஜாஸ்தி பிராய்லர் போடுறதில்ல நம்ம. இந்த முட்டைக்கோழி போடுறதுனால நாட்டுக்கோழி டேஸ்ட் அந்த மாதிரி வரும். ஓகே. அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து எல்லா கடையிலும் வராது. நம்ம சார்மினாரில் எப்படி அந்த ஃப்ளேவர்ஸும் பிரியாணி வருது? மசாலா ப்ரிப்பரேஷன் தான். மசாலா வந்து கரெக்டாக கொடுத்தா எல்லா பொருளும் கரெக்டாக வரும். நம்ம ராயப்பேட்டால இத்தனை ஹோட்டல்ஸு, இத்தனை பிரியாணி கடை இருந்தாலும் நம்ம சார்மினாரே கண்டிப்பாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டாண்டலோன் பிளேஸாக கண்டிப்பாக ஷைன் ஆகுது. அந்த பக்கம் வந்து சார்மினாரோட தந்தூரி செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி அந்த அமேசிங்கான ஆசமான எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சார்மினார் பிரியாணி இந்த ராயப்பேட்டா தந்துட்டே இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஆன் பிரியாணி ஃபைட் சார்மினார் ஸ்பெஷல். இந்த வீடியோவை வழங்குவோர் S23. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 45 லட்சம் தேவையில்லும் வாய்ப்பை பெறுங்கள்.